ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீரும் சந்தனமும் சேர்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரிஜினல் சந்தனக்கட்டை எப்படி வாசனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். இதுதான் அந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டைன்னு சொன்னேன். ஸோ இந்த சந்தன உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சந்தனத்தூள் மற்றபடி வேறு என்னென்னவோ யூஸ் பண்ணி இந்த ஒரு அருமையான ஒரு வாசனை கொடுக்குது. பாருங்கள் நல்லாவே ஒரு சிகப்பு நிறம் நம்மளுக்கு வந்திருக்கு, கைகளில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். என்ன புதுசாக ஒரு செட்டப்பில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த சந்தனக்கட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் வீடியோ போட ஆரம்பித்த காலத்துலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஒரிஜினல் சந்தனக்கட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டை கிடைக்காம தான் ரொம்ப நாள் நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சந்தனக்கட்டைக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் இந்த சந்தனக்கட்டையை தான் வாங்கினேன், நம்ம கவர்மெண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆனால் ஸ்மெல்லுங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஒரிஜினல் சந்தனத்தோட ஸ்மெல்லு வரவே இல்லை. அந்த காலத்தில் தம்மம்பட்டியில் எங்கள் தாத்தா வந்து ஒரு இவ்வளோ பெருசு ஒரு தடிமனாக ஒரு சந்தனக்கட்டை வச்சுருப்பார். அந்த சந்தனக்கட்டையை எடுத்து தேய்ச்சா அவ்வளோ ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்காக தான் நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன், எங்கடா கிடைக்கும் ஒரிஜினல் சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் மைசூரில் காவேரி கவர்மெண்ட் எம்போரியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஒரிஜினல் சந்தனக்கட்டை கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்தியாவிலே வந்து சந்தனக்கட்டையை விற்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இந்த காவேரி கவர்மெண்ட் எம்போரியத்துக்கு போய் வாங்கின சந்தனக்கட்டை இது. இது பாருங்கள், ஒரு சீல் இங்கே தெரியும், இந்த சீலோடவே வருது. ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்து அப்படியே செதில் செதிலாக கட் பண்ணி எடுத்தது தான். ஸோ இந்த சந்தனக்கட்டை வந்து அந்த வாசனை ஒரிஜினல் வாசனை அப்படியே வருது. என்ன இப்போ ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, இவ்வளோ மொத்தமாக இருந்துச்சு. அந்த கட்டை வந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் அப்படின்னாங்க. அதனால் நான் அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லைன்னு இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தெரியல உண்மையிலேயே இவங்களும் டூப்ளிகேட் தான் விற்கிறாங்களா இல்லை ஒரிஜினல் விற்கிறாங்களான்னு தெரியல இல்லையா. அதனால் இந்த சந்தனக்கட்டையை வாங்கிட்டு வந்தேன். இந்த சந்தனக்கட்டையை வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிற சந்தனக்கட்டை. இது எதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க, முகத்துக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுவுமே ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடியது சந்தனக்கட்டையை உரசக்கூடிய இந்த மரக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் நான் இந்த வீடியோக்காக ஸ்பெஷலாக வந்து இன்னொரு கல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த கல்லில் நம்ம தேய்ச்சா தான் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலான ஃபீலிங் கிடைக்கும். ஒருவேளை இந்த கட்டையில் வந்து இதை தேய்ச்சி அந்த பியூரிட்டி போயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயங்கள் அங்கே வாங்கினேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இந்த காவேரி கவர்மெண்ட் எம்போரியத்தில் அவங்க தான் இதை சேல் பண்ணுறாங்க போல இருக்கு, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஒரு வாசனை அதாவது ஃப்ராக்ரன்ஸ் சாஷே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆக்சுவலாக இந்த பேக்கெட்லாம் வாங்கியே நான் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் சாஷே அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்குது. இது வந்து துணியெலாம் நம்ம வைக்கிற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசனை அப்படியே இருக்குது. உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சந்தனத்தூள் மற்றபடி வேறு என்னென்னவோ யூஸ் பண்ணி இந்த ஒரு அருமையான ஒரு வாசனை கொடுக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதமாக அப்படியே வாசனை குறையாமல் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய துணிகள் எல்லாம் இதே வாசனையோடு இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. இது எதுக்காக இந்த வாசனையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், இது வந்து அரோமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரோமா தெரப்பியில் ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நன்மைகள் தரக்கூடியதுங்கிறத அடுத்து நான் பேசுகிறேன். ஸோ இது வந்து சந்தனம் ஃப்ராக்ரன்ஸு, சந்தனத்தோட வாசனை. இது இல்லாமல் இன்னும் ஃபுல்லாக வந்து இன்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமான வாசனை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லோட வாசனையோடு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து துணிகள் இருக்கிற ரேக்கில் வைக்கிறது, நல்ல துணிகள் வாசனையாக இருக்குது. சரி, இந்த வாசனைகள் அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம சந்தனக்கட்டையை உரைக்கிறது, உரசி நம்ம முதல்ல சந்தனத்தை எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோவே இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரிஜினல் சந்தனக்கட்டை எப்படி வாசனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். இதுதான் அந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டைன்னு சொன்னேன். ஸோ இந்த சந்தனக்கட்டையை எதுக்காக நான் இந்த கல்லில் உரசிட்டு இருக்கிறேன்னா, இதில் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணேன் இந்த பழைய கட்டை வந்து ஒருவேளை வாசனையை மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வெறும் சந்தனம் மட்டுமே கரையக்கூடிய இந்த கல்லில் நான் இப்போ இதை நான் இப்போ உரசிட்டு இருக்கேன். சந்தனம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா உரசுவோம். நல்லாவே சந்தனம் வந்திருக்குது. ஸோ இந்த சந்தனம் ஒரிஜினல் சந்தன வாசனை, கம 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 கமான சந்தன வாசனை.
ஸோ இந்த சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனம் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. வச்சா ஆட்டோமேட்டிக்காக இது காஞ்சி போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ சூப்பர், இது வந்து ஒரிஜினல் சந்தனம் தான். இதோட வாசனை உண்மையிலேயே கம கம கமன் இருக்கு. அடுத்து வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய சந்தனக்கட்டை அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. ஸோ இதையுமே நம்ம உரசி பார்த்துருவோம். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருவோம். ஆக்சுவலாக இது வந்து சிகப்பு நிற சந்தனக்கட்டை, இது வந்து நம்மளுக்கு வாசனை வராது அப்படின்னு சொன்னாங்க. சிகப்பு நிற சந்தனக்கட்டையை உரசும் போதே பாருங்கள், சிகப்பு நிறத்தில் நம்மளுக்கு சந்தனம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வாசனை இல்லை, ஒரு மாதிரி மர ஸ்மெல் தான் இதில் அடிக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சிகப்பு நிற சந்தனக்கட்டை அப்படிங்கிறது இதோட இது காஸ்ட்லி. சரி ரைட்டுங்க, ஓரளவு வந்துருச்சு, நல்லாவே சந்திரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் உரசணும்னா இன்னும் நல்லாவே சந்திரம் வந்துடும். பாருங்கள் நல்லாவே ஒரு சிகப்பு நிறம் நம்மளுக்கு வந்திருக்கு. கைகளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இதை தான் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் ஃபேஸ் பேக் பற்றிலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் யாராவது சந்தனம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி வந்து பேட்ச் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைகளில் கைகளோட மேற்புறத்தில் இந்த சந்தனத்தை உரசி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க. எதுவும் அலர்ஜி வரல அப்படின்னா மட்டுமே இனிமேல் சந்தனத்தை மருத்துவ காரணங்களுக்காக, நான் அடுத்து சொல்லக்கூடிய மருத்துவ காரணங்களுக்காக நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு சில எல்லா விஷயத்துக்குமே அலர்ஜி உண்டு. அதே மாதிரி சில பேருக்கு சந்தனத்தினால கூட அலர்ஜி வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், சந்தன எண்ணெய், சந்தன சாண்டல்வுட் ஆயில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக பல ப்ராப்பர்ட்டிகள் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சாண்டல்வுட் ஆயில் அப்படிங்கிறது இதோட மிக 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 காஸ்ட்லி. ஒரு எம்எல் அப்படிங்கிறது 1500 ரூபாய், ஒரு எம்எல் 1500 ரூபாய்னா. ஏன்னா இது வந்து சந்தனக்கட்டைக்கு உள்ளே இருக்கிறது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதனால் சாண்டல்வுட் ஆயிலுக்குள்ளே நான் போகவே கிடையாது. இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சந்தனக்கட்டை மட்டுமே. அதனால் இந்த சந்தனக்கட்டையோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் தோள்கள் தான். தோள்களில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது சந்தனம். இதோட கூலிங் எஃபெக்ட், ஈவன் முகத்தில் வரக்கூடிய பரு, அக்னி போன்ற விஷயங்களுக்கு கூட இந்த சந்தனம் நல்லது. ஒரிஜினல் சந்தனம், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம சந்தனத்தை தாராளமாக தோள்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த தோள்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்டிங் மட்டும் பண்ணி பார்த்துருங்க. சந்தனத்தோட இந்த சந்தனக்கட்டையோட மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்மளுக்கு தோள்களில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், சந்தனத்தோட வாசனை. இந்த ஒரிஜினல் சந்தனத்தோட வாசனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம தூண்டு சக்தியை கொடுக்கக்கூடியது. தூண்டுதல்ங்கிறது ஒன்று வந்து செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தூக்கம் வராமல் இருக்கவங்க கூட இரவு நேரத்தில் அட்லீஸ்ட் இந்த சந்தனக்கட்டையை தேய்ச்சி அந்த சந்தனத்தை பூசிக்கிட்டு அந்த வாசனையோடு நம்ம தூங்கினோம்னா நல்ல தூக்கம் வரதா பல அரசுகளில் தெரிய வருது. ஸோ தூக்கம் வரதுக்கு சந்தனத்தோட ஸ்மெல் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து சந்தனத்தோட வாசனை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது, நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டையை அப்பப்போ தேய்ச்சி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் படிக்கிறாங்க அப்படின்னா குளிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தி சந்தனத்தை பூசிட்டு அவங்கள படிக்க சொல்லுங்கள். மேபி அவங்களோட ஞாபக சக்தி கூடும், படிக்கும் திறன் அதிகமாகும். அந்த வாசனையோடு அவங்க படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்லையும் தெரிய வருது. அதனால் இது ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நான் வீட்லேயுமே ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது விஷயம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது வயதான தோற்றம் வரும் இல்லையா, அந்த வயதான தோற்றத்தை குறைக்கக்கூடியது சந்தனம். நம்ம முகத்தில் ஒரு பொலிவை கொடுக்கக்கூடியது சந்தனம் அப்படிங்கிறதுனால சந்தனம் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்ச சந்தனம் இப்போவே காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஆனால் சிகப்பு சந்தனம் அதுவுமே காஞ்சி ஒரு வித்தியாசமான கலரை கொடுத்துக்கிட்டு இருக்கு என் நெத்திக்கு. ஆனால் ரெண்டுமே லைட்டோட எஃபெக்டில் டல்லாக தெரியுது. ஆனால் லைட்டு இல்லைனா, இந்த லைட்டிங் இல்லைனா எனக்கு இன்னும் நல்லா பிரைட்டாகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வயதான தோற்றம் அப்படிங்கிறது தோள்கள் சுருங்குதல் இந்த மாதிரி விஷயங்களால் ஏற்படுது இல்லையா. ஸோ அந்த வயதான தோற்றம் வரதை குறைக்கிறதுல இந்த சந்தனம் அடிக்கடி அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு இளமையான தோற்றமும் முகப்பொலிவும் கிடைக்குது அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது, நம்ம தோள்களுக்கு அடிக்கடி அப்ளை பண்ணலாம். அடுத்த விஷயம், சந்தனம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீரும் சந்தனமும் சேர்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் தரக்கூடியது. பன்னீர் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னீரும் சந்தனமும் சேரும்போது அது வந்து நல்ல ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ளது தான்.
சோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் உண்டு, முக்கியமா நம்ம தோள்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால பன்னீரும் சந்தனமும் சேர்ந்த விஷயத்தையும் நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம தோள்களில் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தான் சந்தனத்தோட பெனிஃபிட்ஸு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் சந்தனத்தோட நார்மலாக எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய பெனிஃபிட்ஸு. ஆனால் சந்தன எண்ணெய், அப்புறம் சந்தனத்தோட நம்ம சந்தன எண்ணெயை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது கேன்சர் போன்ற விஷயங்கள்லேருந்து, சர்க்கரை வியாதி உள்ளவங்க, ஹைப்பர் டென்ஷன், பிபி உள்ளவங்க போன்றவங்களுக்கு சந்தனத்தோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கிளியர் கட்டாக ஐடியா இல்லை. இதனால் ரிசர்ச் ஸ்டடி இல்லை இல்லை அப்படிங்கிறது தான் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்துலையும் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் சந்தனத்தை, சந்தன எண்ணெயை நம்ம எடுத்துக்கிறதோட சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா அதை பற்றின டேட்டா முழுமையாக நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டி தோள்களுக்கு மிக நல்லது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால் சந்தனம் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரிஜினல் சந்தனமாக பார்த்து இந்த கவர்மெண்ட் எம்போரியத்தில் வாங்கினீங்கன்னா நல்லது. இந்த வாசனைகள் அப்படிங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வாசனை பொருட்கள் நம்ம வாங்கி நம்ம கபோர்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் முழுக்க புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த வாசனையோடு நம்ம கடையில் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் போடும்போது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க தாராளமாக ஒரிஜினல் சந்தன கட்டையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.